ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ட்ரெண்ட் டாக் இன் தமிழ். இன்னைக்கு என்ன விஷயம் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நியூட்ரினோ. நியூட்ரினோ திட்டத்தை பத்தி தமிழ்நாட்டுக்கு என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அதை போன்ற விஷயத்தை பத்தி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள சிகப்பு கலர் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த விஷயத்துக்குள்ள போவோம். கடந்த சில நாட்களாகவே மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது பல ஆராய்ச்சி பண்றதோ இல்ல பல விஷயங்கள் எடுக்கிறதோ, அந்த திட்டங்கள் எல்லாமே நம்ம தமிழர்களுக்கு இல்லைனா தமிழ்நாட்டுக்கு எதிராகவே அந்த திட்டங்கள் இருக்கிறதாக பொதுமக்களின் கருத்தாக இருக்குது. அப்படி என்னென்ன திட்டங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த எட்டு வழிச்சாலை, அந்த காடுகளை அழிச்சிட்டு ஒரு பெரிய எட்டு வழிச்சாலை ரோடு போடுறது தேவையில்லாதது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, மீத்தி நடக்கிறது. அது என்ன, விவசாய பகுதியான டெல்டா விவசாய பகுதியான அங்கதான் மீத்தி நடக்கணுமா அப்படின்ற கேள்வி நமக்கு ஒண்ணு வருது. இப்ப புதுசா காட்டை அழிச்சு வரப்போறது அந்த நியூட்ரினோ திட்டம். சோ இதுக்கு பின்னாடி என்னென்ன சூழ்ச்சி இருக்கு நமக்கு தெரியல, வாங்க அதை பத்தி உள்ள பார்வை. இந்த நியூட்ரினோ திட்டத்துக்கு, இந்த நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம் அமைக்கிறதுக்காக மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, இமயமலையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நாடு ஃபுல்லும் அந்த இடத்தை தேடி இருக்கிறாங்க. அது எப்படி, வட இந்தியாவில எங்குமே கிடைக்காத இடம் இவங்களுக்கு தமிழ்நாட்டில தான் கிடைச்சிருக்குது. தமிழ்நாட்டில் நீலகிரி வனப்பகுதியில் இருக்கிற சிங்காரா அப்படின்ற இடத்தை அவங்களுக்கு கிடைச்சதா சொல்றாங்க. ஆனா அந்த சிங்காரா அந்த வனப்பகுதியை வந்து தமிழ்நாடு அரசு வந்து கவர்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா அது வந்து புலிகள் காப்பு இருக்கிறதுனால அந்த இடத்தை கொடுக்கல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவங்க பார்வை எங்க திரும்பிச்சு பாத்தீங்கன்னா, தேனி மாவட்டத்துல பொட்டபுரம் அப்படின்ற பகுதியில் இருக்கிற அம்பரம் மலையில இவங்க சூஸ் பண்ணிருக்காங்க. சரி, இந்த அம்பரப்பர் மலையை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு மத்திய அரசிட்ட கேட்டா, அந்த மலையில தான் கார்னோ கிரைட் அப்படின்ற ராக் இருக்குது, அதனாலதான் அந்த இடத்தை நாங்க சூஸ் பண்ணோம் அப்படின்னு மத்திய அரசு பதில் சொல்லுது. அவங்க பதில் சொன்னது மட்டும் இல்லாம அந்த சுரங்கத்தை நாங்க எப்படி பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தை கூட சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, அந்த அம்பரப்பர் மலையில கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு உள்ள அந்த மலைகளுக்குள்ள குடைஞ்சு போய் அந்த பாறையெல்லாம் குடைஞ்சி, அதாவது எப்படி பாத்தீங்கன்னா 2 லாரி அட் டைம்ல போற மாதிரி அவங்க குறைய போறாங்களாம். ஸோ இதனால அந்த நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம் வந்து உள்ள சேஃபா தான் இருக்கும், மக்களுக்கு எந்த பாதிப்பும் வராது, இயற்கையும் எந்த பாதிப்பும் படாது. ஏன்னா நாங்க மலைகளுக்குள்ள 2 கிலோமீட்டர் ஆழத்துக்குள்ளதான் நாங்க அந்த ஆராய்ச்சியை பண்ண போறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது. இவங்க இந்த மலையை குடைஞ்சி உள்ள போய் இந்த ஆராய்ச்சி மையம் கட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு தேவையில்லாத விஷயம் கூட தான். ஏன்னா இதனால பின்னாடி பாதிப்பு வந்தா அது பாதிக்கப்படுறது நம்ம தமிழ்நாடு மக்கள், அதை தவிர வேற யாரும் கிடையாது. ஏன் எதுக்கு இப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், இட்லி என்ற நாட்டில் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிராண்ட் சாரோ என்ற இடத்துல இதே மாதிரி ஒரு நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம் பண்றதுக்காக அந்த நாட்டு கவர்மெண்ட் ஒரு மலையை, அந்த பகுதி இருக்க மலையை குடைஞ்சு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பண்ணும் போதே அந்த வைப்ரேஷன் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, நீர்நிலை நடுக்கம் அப்படின்ற விஷயம் ஏற்பட்டு அந்த மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ அந்த மாதிரியும் இங்கேயும் நடக்க வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு மத்திய அரசு கேட்டா, இந்த ஐஎன்ஓ தலைவர் விவேக் தக்தர் என்ன சொல்றாருன்னா, நாங்க நம்ம இருக்கிறது அதிநவீன கருவியால மட்டும் தான் நம்ம அந்த மலையை குடைய போறோம். சோ இதனால எந்தவித பாதிப்பும் அந்த மலைக்கும் இல்ல அந்த பகுதிகளுக்கு எதுவும் நடக்காது. சோ அது மட்டும் இல்லாம நாங்க அந்த மலையில எடுக்கிற கல்லுகள் எல்லாமே வெறும் 10% நாங்க எடுத்துக்கிறோம், மீதி 90% தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் கொடுப்போம். சோ அதை வச்சு கூட நீங்க பணத்தை மாத்திக்கலாமே அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்ப இந்த நியூட்ரினோ ஆராய்ச்சி மையம் என்னப்பா, அதெல்லாம் நியூட்ரினோ என்ன அப்படின்ற விஷயம் நீ கேக்குறது எனக்கு புரியுது. உங்களை இந்த நியூட்ரினோ என்னன்னு சொல்லிடுறேன், இதோட பின்விளைகளும் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இந்த திட்டம் நமக்கு வேணுமா வேணாமான்னு. இந்த உலகத்துல மிக மிக சிறிய பொருளா கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் தான் ஆட்டம், அதாவது அணு. அந்த அணுக்குள்ளையும் பாத்தீங்கன்னா ஒரு 3 பொருட்கள் இருக்குது. அது என்ன பாத்தீங்கன்னா, அணு துகள்கள்னு சொல்லுவாங்க. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். இந்த 3 விஷயம் தான் அந்த அணுக்குள்ள இருக்குது. இதுக்குள்ள வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்த விஞ்ஞானி வால்ஃப் கேங் பாலி அப்படி என்ன சொன்னாருன்னா, ஆட்டத்துக்குள்ள இந்த 3 பார்ட்டிகள் மட்டும் கிடையாது, ஆட்டத்துக்குள்ள சப்அட்டாமிக் பார்ட்டிகல் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூட்ரினோ, அந்த நியூட்ரினோ பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னாரு. சோ இந்த நியூட்ரினோ பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த நியூட்ரான் வந்து ரொம்ப மெயினான விஷயம். சோ இது வந்து எப்படி பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்ற இந்த பூமியில 1 ஸ்கொயர் சென்டிமீட்டர் அளவுல கிட்டத்தட்ட 600,000 நியூட்ரினோ வந்து பாஸ் ஆயிருமா, அதாவது 600,000 நியூட்ரினோ அந்த பக்கம் தொலைவிட்டு போயிருமா. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபைனானது, அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த நியூட்ரினோ தான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து உலகத்திலே ரொம்ப சிறிய பொருள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நியூட்ரினோ சக்தி பாத்தீங்கன்னா, சில டைம்ல லைட்டை மிஞ்சிருமா, அதாவது ஒளியோட வேகம் கிட்டத்தட்ட 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல பர் செகண்ட்ல டிராவல் பண்ணும், அந்த 3 லட்சம் கிலோமீட்டர் வேகத்தையும் பர் செகண்ட்ல இது டிராவல் பண்ணி போயிருமா. சோ அந்த அளவுக்கு இது சக்தி வாய்ந்தது கூட சொல்றாங்க. சோ அதனாலதான் இந்த திட்டத்தை பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர் என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா இந்த நியூட்ரினோ பத்தி ஆராய்ஞ்சி அதுல உள்ள ரகசியத்தை நம்ம ரிவீல் பண்ண, அதாவது வெளிப்படுத்தினா, கண்டிப்பா நம்மளோட விஞ்ஞானம், உலகத்தின் விஞ்ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பெரிய பெரிய அறிவியலோட வாதமாக இருக்குது. சோ அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, நம்ம இந்தியாவும் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்ற விஷயத்த அமெரிக்கா கூட இதை டைப் பண்ணாங்க. அதாவது மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும் போது பாரக் ஒபாமா கிட்ட அவங்க இந்த மாதிரி அறிவியல் ஆராய்ச்சி பண்றதுக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு கையெழுத்திட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னா 5 ஆராய்ச்சிகளை பத்தி போட்டிருந்துச்சு. அப்படி அமெரிக்கா கூட டைப் பண்ண அந்த 5 திட்டத்துல கவர்மெண்ட் 4 திட்டத்தை அவங்க திரும்பி கூட பாக்கல. அதாவது அந்த 4 திட்டத்தை அவங்க வந்து அந்த ப்ராசஸ் ரிவைஸ் கூட பண்ணி பாக்கல. இந்த 5வது திட்டமான அந்த நியூட்ரினோ திட்டத்தை மட்டும் ஏன் பிடிச்சிக்கிறாங்க, அதை கண்டிப்பா நாங்க நிறைவேற்றி ஆகணும்னு சொல்லிட்டு ஏன் கவர்மெண்ட் ஒரு மறைமுகமா ஏன் போர்ஸ் பண்றாங்க அப்படி விஷயத்துலதான் நமக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க்கே வருது. சோ இது ஏன்னு மத்திய அரசு கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இல்ல நாங்க வந்து நேச்சுரல் நியூட்ரினோ மட்டும் தான் நாங்க ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம், அதுல எந்த வித பாதிப்பும் வராது. உண்மைதான், நேச்சுரலான நியூட்ரினோ யூஸ் பண்ணா கண்டிப்பா எந்த வித பாதிப்பும் வராது, நம்ம
நமக்கும் தெரியும். அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, ஆர்டிபிஷியல் நியூட்ரன், அதாவது செயற்கை மூலமா உருவாக்கப்பட்ட நியூட்ரனை தான் நாங்க அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால எந்த பாதிப்பு வராதுன்னு மத்திய அரசு வந்து நம்மளை கண்ண மூடுறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய நியூட்ரானை நம்ம எடுத்து யூஸ் பண்ணா கண்டிப்பா அதனால எந்த வித பாதிப்பும் கிடையாது தான், ஒத்துக்க முடிய விஷயம். ஆர்டிபிஷியல் நியூட்ரானை எடுத்து நம்ம யூஸ் பண்ணா கண்டிப்பா பாதிப்பு வரும். ஏன், ஆர்டிபிஷியல் நியூட்ரானை எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து விஷயத்தை நம்ம பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதுல கதிரியக்கம் அப்படின்ற விஷயம் அதை ஆரம்பிக்கும். ஸோ கதிரியக்கம் வந்தாலே கண்டிப்பா அந்த இருக்கிற மலைகளும் இல்ல நீர்நிலைகளும் அங்க வாழ்ற மக்களும் அதனால அஃபெக்ட் ஆகிற வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மத்திய அரசு கேட்டா, இல்ல இல்ல மலை குடைஞ்சு 2 கிலோமீட்டர் ஆழத்துல நாங்க உள்ள போய் ஆராய்ச்சி மயக்கேற்றோம், அதனால எந்தவித பாதிப்பும் வராதுன்னு ஷூரிட்டி சொல்றாங்க. ஆனா ஒரு புறம் அப்படி சொன்னா கூட கண்டிப்பா அதனால பாதிப்புகள் வரும்னு தான் சமூக ஆளுநர் கருத்தா இருக்குது. சோ இந்த நியூட்ரான் ஆராய்ச்சி பத்தி முத முதல்ல ஏத்தது யாரும் பாத்தீங்கன்னா வைகோ தான். அவங்க இது பிளேண்டிருக்க சூழ்ச்சியை உணர்ந்தவர் என்ன பண்ணாருன்னா, மதுரை ஹைகோர்ட்ல இதை எதிர்த்து கேஸ் போட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த நியூட்ரானை பத்தியான விஷயம் வெளி உலகத்துக்கு கசிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இது உண்மையிலேயே ஏதாவது சூழ்ச்சி இருக்கா, உண்மையிலேயே இதனால இந்த நியூட்ரானால ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு யார் ஆராய்ச்சி பண்ணாங்க பாத்தீங்கன்னா, எக்கோலஜிஸ்ட் சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்ன பண்ணாங்கன்னா இதை பத்தி பல விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு படிச்சாங்க. அப்போ வந்து ஒரு உண்மை வெளியேறுது, கண்டிப்பா இந்த ஆர்டிபிஷியல் நியூட்ரானால ஏதாவது கண்டிப்பா ஆபத்து வரும் அப்படின்ற விஷயத்த முன் வச்சாங்க. ஸோ இதை மையமா கொண்டு மத்திய அரசு எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா, கண்டிப்பா இதனால எதுவும் வராது, இப்படி நம்ம எல்லா திட்டத்துக்கும் நீங்க அப்போஸ் பண்ணிட்டே இருந்தா கண்டிப்பா நம்ம இந்தியா எந்தலுமே நம்ம முன்னேற முடியாது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணி தான் நம்ம அதுல ரகசிய தெரிஞ்சா மட்டுமே ஒளியதான் விஞ்ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு மத்திய அரசோட வாதமாக இருக்குது. சரிதான், நம்ம விஞ்ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் தான் ஆகணும். ஆனால் விஞ்ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விஷயத்தை மையமா கொண்டீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு, அதாவது கதிரியக்கம் அப்படின்ற விஷயத்த ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதனால ஏற்படுகிற பின்விளைவுகள் ரொம்ப மோசமா தான் இருக்கும். என்னதான் நம்ம எவ்வளவு சேஃப்டியா நம்ம இது பண்ணாலும் கண்டிப்பா ஏதாவது ஒன்னு கசிஞ்சால் நமக்கு ஆபத்து ஆபத்து தானே. இதுல இருந்து நமக்கு என்ன தெளிவா தெரிது பாத்தீங்கன்னா, இயற்கையா கிடைக்கக்கூடிய பொருளை நம்ம ஆராய்ச்சி பண்ணா அதுல இருந்து எந்த பாதிப்பும் வரலதான் நம்ம உணர்றோம். ஆனா இயற்கைக்கு எதிராக, அதாவது ஆர்டிபிஷியல் அப்படின்ற விஷயத்தை நம்ம இறங்கிட்டோம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது இயற்கைக்கு எதிராக தான் இருக்கும். அதனால கண்டிப்பா அதனால நம்ம பாதிப்பு வரதா செய்யும். இதனால தமிழ்நாடுக்கு பாதிக்குமா பாதிக்காதா அப்படின்ற விஷயம் நம்ம எதிர்காலத்துல தான் தெரியும். சரி நண்பர்களே, நீங்க இந்த திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற விஷயத்த உங்களோட கருத்தை தாராளமா நீங்க பதிவு பண்ணலாம். மேலும் இது போன்ற புதுமையான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.